ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாமி சோலார் அப்படிங்கிற ஒரு நியூ பவர் பேங்க் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கானா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டில் இப்போ பார்ப்போம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்கே பார்த்தோம்னா வெப்பேஜுக்கு வந்துட்டுனா உங்களோட நேம், ஃபோன் நம்பர், தென் பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிக்கங்க. தென் முடிச்ச விட்டு உங்களை லாகின் பண்ணிக்கங்க. ஓப்பனிங் பேஜில் சைன் அப் பண்ணதுக்கு 120 ரூபாய் கொடுத்துருவாங்க. நம்ம அதை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 ரூபாய். அவங்க ஏதாவது ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா நமக்கு அதுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். ஸோ அதை கான்செப்ட். இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இல்லைனா இந்த கம்பெனி பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, செகண்ட் ஆப்ஷனில் ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட்னா இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரீன்னு இருக்குல்ல, இந்த விஷயம் நமக்கு தேவை. அதாவது இது என்ன சொல்கிறேன்னா, இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 0 தான், ஆனால் ஒரு நாளைக்கு 10 ரூபா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எத்தனை நாளைக்கு? 180 நாளைக்கு. இல்லை நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 1000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு 460 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், 3 நாளைக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லேட்டு நான் என்ன அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 2600 இருக்குது, ஏன் அப் டு 1 லாக் வரைக்கும் இருக்குது. எந்த ஒரு டெம்பரரியாக தான் எப்போனா வந்து நிறுத்தலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். தேர்ட் ஆப்ஷன் போகும் நான் ஆர்டர், நான் வந்து எதுவுமே கிராப் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் மை ஆப்ஷன் போயிடுறேன். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா இங்கே பாருங்கள் மேலே தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பர்ச்சேஸ் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 ருபீஸ் இருக்குல்ல, அதை டச் பண்ணுறேன். பே நவுன்னு கேட்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு ப்ராடக்ட் தானே ஒன்று. ஓகே, பர்ச்சேஸ் சக்ஸஸ். இப்போ பேக் வந்துட்டு ஆர்டருங்களில் போய் டச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு ஆர்டர் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது, அதுவே ரன்னிங்கில் இருக்குது இப்போ. ஓகே, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மையில் போயிட்டு ரீசார்ஜ்னு பட்டன் இருக்குல்ல, ரீசார்ஜை டச் பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபாய் டச் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுக்குறேன். எது மூலிமா வந்து நம்ம ஆட் பண்ணலாம்னா பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, எதுலேருந்து வேணால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு வித்ரா பண்ணுற ஆசை பண்ணினா மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் கொடுத்து நம்ம பேங்க் டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. பேங்க் டீட்டெயில் எஃப்எஸ்சி கொடுத்து நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும். ஸோ அதாவது என்னோடய சஜஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு டெம்பரரி ஆப் தான், அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ ஆஃபர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இதை ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் நான் சொன்னேன்ல, உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிவிடுங்க, அதுவே போதும். ஒரு ஒரு ஆளுக்கு 8 ரூபாய் ப்ளஸ் அவங்க ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட்டு. இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் மட்டுமே போதும், மற்றபடி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த ஆப்பை திருப்பி கூட தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் எதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.